எம்எஸ் சுவாமிநாதன், இவர் தான் பசுமை புரட்சியின் தந்தைன்னு சொல்லுவோம். அவர் எம்எஸ் சுவாமிநாதன் ஊட்டச்சத்து பாதுகாப்பு பற்றி அவர் என்ன கூறியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டச்சத்து பாதுகாப்பு என்பது சரிவிகித உணவு, பாதுகாப்பான குடிநீர், சுற்றுச்சூழல் சுகாதாரம், ஆரம்ப சுகாதார பராமரிப்பு மற்றும் ஆரம்ப கல்வி ஆகியவற்றின் உடல் பொருளாதார மற்றும் சமூக அணுகலை தான் ஊட்டச்சத்து பாதுகாப்புன்னு எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஊட்டச்சத்து பாதுகாப்பை பற்றி கூறியிருக்கிறார். உணவின் அடிப்படை கூறுகள் மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு, அதாவது ஊட்டச்சத்து பாதுகாப்பு உணவின் அடிப்படை கூறுகளை மூன்று பிரிவாக பிரிச்சிருக்காங்க. அது கிடைத்தல், அணுகல் மற்றும் உறிஞ்சுதல் அப்படிங்கிற மூன்று அடிப்படை கூறுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. கப்பலுக்கு வாயில் இருப்பு என்று அழைக்கப்பட்ட திட்டம் இது. இப்போ அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா தனது பொது சட்டம் 480 திட்டத்தின் மூலம் இந்தியாவுக்கு வந்து அந்த உணவுப் பொருட்கள் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த உதவியைத்தான் கப்பலுக்கு வாயில் இருப்பு என்று அழைக்கப்பட்ட திட்டமாகும். உயர் ரக விதைகள், இப்போ வந்து ஹை ஈல்டு அதாவது ஹெச்ஒய்வி விதைகள்ங்கிறது பார்த்திங்கன்னா அரிசி மற்றும் கோதுமை, இந்த உணவு தானியங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான விளைச்சல் தரதுக்காக உயர் ரக விதைகள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டன. பொது வளங்கள் முறை, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பிடிஎஸ்ன்னு சொல்லுவோம், இது வந்து பொது வளங்கள் முறை. இதெல்லாம் நம்மளுக்கு பேசிக்காக என்னங்கிறது தெரியும். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 2013 தான் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எப்போ வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்தியாவில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் துவங்கி 3 ஆண்டுகளுக்கு பின்னர், அதாவது நவம்பர் 1, 2016 அன்று இச்சட்டம் இந்தியாவில் பார்த்திங்கன்னா கடைசி மாநிலமாக தமிழ்நாட்டில் துவங்கப்பட்டது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2013 வந்து இந்தியாவிலேயே ஆரம்பிக்கப்பட்டது. கடைசி மாநிலமாக எந்த மாநிலம்னா நம்ம தமிழகம். எத்தனாம் தேதினா நவம்பர் 1, 2016 அக்டோபர் 27 அன்று வெளியிட்ட அரசாங்க உத்தரவில் இச்சட்டத்தை அமல்படுத்தும் போது அது அதன் விதிகளை மாற்றியமைக்கும் என்று அரசு குறிப்பிட்டது. அதாவது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அமல்படுத்தும் போது தனது விதியை மாற்றியமைக்கும்னு அரசு குறிப்பிட்டது. இந்திய உணவுக் கழகம், ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான், எஃப்சிஐன்னு அழைக்கிறோம், இதுதான் இந்திய உணவுக் கழகம். வாங்கும் சக்தி சமநிலை, இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா மக்களும் அந்த ஒரு பண்டத்தையோ பொருளையோ வாங்குறதுக்கு தகுந்த சமநிலையில் இருக்கிறது தான் வாங்கும் சக்தி சமநிலை என்று அழைக்கப்படுகிறது. இதை இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, அதைத்தான் PPP அப்படின்னு வாங்கும் சக்தி சமநிலையை குறிப்பிடலாம். பல பரிமாண வறுமை குறியீடு, அதாவது மல்டிபிள் பாவர்ட்டி இண்டெக்ஸுங்கிறத மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி இண்டெக்ஸ் தான் பல பரிமாண வறுமை குறியீடு. இதில் 10 குறியீடுகளில் குறிச்சிருக்காங்க. வறுமையின் 3 பரிமாணங்கள் பார்த்திங்கன்னா வாழ்க்கை தரம், கல்வி மற்றும் சுகாதாரம். இதில் 10 குறியீடுகளாக எது இருக்குதுன்னா பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து, குழந்தை இறப்பு, பள்ளியில் கல்வி கற்றல், பள்ளி வருகை, சமையல் எரிபொருள், துப்புரவு, நீர், மின்சாரம், தரை, சொத்துக்கள், இவையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 10 பரிமாண வறுமை குறியீட்டின் 10 குறியீடுகளாக உள்ளது. தமிழ்நாட்டில் வறுமை மாவட்டங்கள் வகைகள், அதாவது தமிழ்நாட்டில் வறுமை மாவட்டங்களை பார்த்திங்கன்னா 3 வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அதில் வந்து பார்த்திங்கன்னா உயர் வறுமை மாவட்டங்கள், அதாவது வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்கள் தொகையில் 40% அதிகமானோர் அதாவது இருந்தாங்கன்னா அது உயர் வறுமை மாவட்டங்கள். மிதமான ஏழை மாவட்டங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா 30 to 40 வரை தான் வறுமை கோட்டின் கீழ் இருப்பாங்க, இவங்க மிதமான ஏழை மாவட்டங்கள் என்று அழைக்கப்படுகின்றது. இதில் பார்த்திங்கன்னா குறைந்த அளவிலான வறுமை மாவட்டங்கள், இது 3வது வகை, குறைந்த அளவிலான வறுமை மாவட்டங்கள், இதில் 30%க்கும் குறைவாக வறுமை கோட்டின் கீழே இருப்பாங்க. இது மாதிரி தான் தமிழ்நாட்டில் வறுமை மாவட்டங்கள் 3 வகையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாவர்ட்டி அந்த மாவட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் இதோட தரங்கள் போட்டிருக்காங்க. காஞ்சிபுரம் 1, இதெல்லாம் வந்து குறைந்த இது தான். சென்னை 2, கடலூர் 3, கோயம்புத்தூர் 4வது தரம், நாகப்பட்டினம் 5வது, தருமபுரி பார்த்திங்கன்னா 32வது தரத்தில் உள்ளது. அதில் எல்லாம் அதிகமாக வறுமை இருப்பாங்க. பெரம்பலூர் 31, ராமநாதபுரம் 30, விருதுநகர் வந்து 29, அரியலூர் பார்த்திங்கன்னா 28. இதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் அதிக மற்றும் குறைவான எம்பிஐ மாவட்டங்கள் ஆகும். அமர்த்தியா சென், அவர் வந்து நம்ம நோபல் பரிசு பெற்ற பொருளாதார முதல் இந்திய பொருளாதார வல்லுநர் தான் அமர்த்தியா சென்.
இந்தியாவில் பசி என்ற ஒன்று மட்டுமே அரசியல் முன்னுரிமைக்கு போதுமானதாக இல்லை என்று கூறியவர் அமர்த்யா சென் ஆவார். ஃப்ரெண்ட்ஸ், இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா தியரி பேஸ்டு தான் நிறையா இருக்கும். அதில் இம்பார்ட்டண்ட்டாக நான் என்னென்னு எடுத்து போட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டினில் என்னங்கிறத பார்க்கலாம். டேஷ் என்பது விரும்பிய அளவுகளில் உணவு இருப்பது உள்நாட்டு உற்பத்தியில் இருப்பில் மாற்றங்கள் மற்றும் இறக்குமதி பற்றிய ஒரு செயல்பாடு ஆகும். இதுக்கு பார்த்திங்கன்னா உணவு கிடைப்பது, அதாவது இதில் நம்ம மூன்று இது பார்த்தோம், கிடைப்பது, அணுகல் அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் ஆப்ஷன் ஆ, உணவு கிடைப்பது தான். உணவு கிடைப்பது என்பது விரும்பிய அளவுகளில் உணவு இருப்பு இருப்பது உள்நாட்டு உற்பத்தியில் இருப்பில் மாற்றங்கள் மற்றும் இறக்குமதி பற்றிய ஒரு செயல்பாடாகும். இதில் ஆப்ஷன் ஆ தான் இது கரெக்ட் ஆன்சர். தாங்கியிருப்பு என்பது உணவு பங்கு தானியங்கள் அதாவது கோதுமை மற்றும் அரிசியை டேஷ் மூலம் அரசாங்கம் கொள்முதல் செய்கிறது. இப்போ நம்ம குடோனில் வந்து பார்த்திங்கன்னா தானியங்களை, இப்போ நெல்லுனா நெல்லை வந்து நம்ம இருப்பு வச்சுருப்போம், அதான் வந்து தாங்கியிருப்புன்னு தான் அந்த குடோன் தான். எதன் மூலம் வந்து அரசாங்கம் கொள்முதல் செய்கிறதுனா எஃப்சிஐ, இதை இப்போ பார்த்தோமே ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலம்தான் அரசாங்கம் கொள்முதல் செய்கிறது. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ தான், எஃப்சிஐ தான் கரெக்ட் ஆன்சர். எது சரியானது, ஹெச்ஒய்வி ஹை ஈல்டு, அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிக விளைச்சி தரும் வகைகள், எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதரவு விலை, அதுக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னு பேர், பிடிஎஸ் பொது விநியோக முறை, எஃப்சிஐனா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்திய உணவுக் கழகம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது மேற்கூறிய அனைத்தும் சரி. ஆப்ஷன் இ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். நீடிக்கப்பட்ட உதவி பொதுச்சட்டம் 480 கொண்டு வந்த நாடு எதுன்னா அமெரிக்கா தான். ஆப்ஷன் ஆ தான் இதுக்கு கரெக்டு ஆன்சர். டேஷ் இந்தியாவில் தோன்றியதால் உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது. பசுமை புரட்சி தோன்றியதுனால தான் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது. ஆப்ஷன் இ பசுமை புரட்சி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். உலகளாவிய பொது வளங்கள் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் எதுன்னா நம்ம தமிழ்நாடு தான். ஆப்ஷன் இ தான் உலகளாவிய பொது வளங்கள் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலமாகும். டேஷ் என்பது உடல்நலம் மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான உணவை வழங்கும் அல்லது பெறும் செயல்முறையாகும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, ஊட்டச்சத்து என்பது தான் உடல்நலம் மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான உணவை வழங்கும் அல்லது பெறும் செயல்முறையாகும். தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் டேஷில் தொடங்கப்பட்டது. அது வந்து 1980 தான் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் தொடங்கப்பட்டது. டேஷ் நிலை என்பது மக்கள் தொகை மற்றும் மனித வளர்ச்சியின் ஒட்டுமொத்த நல்வாழ்வின் குறியீடுகளில் ஒன்று. எதுனா ஊட்டச்சத்து நிலை என்பது தான் மக்கள் தொகை மற்றும் மனித வளர்ச்சியின் ஒட்டுமொத்த நல்வாழ்வின் குறியீடுகளில் ஒன்று. ஆப்ஷன் ஆ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டங்கள் டேஷ் சேவையை இலவசமாக அறிமுகப்படுத்தியுள்ளது. இது 108 ஆம்புலன்ஸ் தான். ஆப்ஷன் ஆ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்து இதுக்கு உண்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்லேருந்து 10th வரைக்கும் என்னென்ன ஆன்சர்னு நான் போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடங்களை நிரப்புக. அமெரிக்காவிலிருந்து டேஷ் அமைப்பு இந்தியாவில் ஹெச்ஒய்விஐ அறிமுகப்படுத்தியது. அமெரிக்காவில் இருக்கிறவங்க ஃபோர்டு அமைப்பு தான் இந்தியாவில் ஹெச்ஒய்வி அறிமுகப்படுத்தியது. டேஷ் ஊட்டச்சத்து குறைபாட்டின் முக்கியமான குறியீடாகும். இப்போ எடை குறைவு தான், இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஹைட் இருப்பாங்கன்னா அந்த அளவுக்கு வெயிட் இருக்காது, அவங்களுக்கு போதுமான ஊட்டச்சத்து கிடைக்காது. எடை குறைவு தான் ஊட்டச்சத்து குறைபாட்டின் முக்கியமான குறியீடாகும். டேஷாம் ஆண்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. 2013 ஆண்டில் தான் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. பொதுவான மக்களுக்கு பொறுப்பான விலையில் தரமான பொருட்களை வழங்குவதில் டேஷ் முக்கிய பங்கு வகிக்கிறது. நியாய விலை கடைகள் தான் பொதுவாக மக்களுக்கு பொறுப்பான விலையில் தரமான பொருட்களை வழங்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. டேஷ் என்பது ஒரு அலகு பணம் வாங்கக்கூடிய பொருட்கள் மற்றும் சேவைகளின் அளவின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படும் நாணயத்தின் மதிப்பாகும். இதுக்கு வந்து வாங்கும் திறன் தான். வாங்கும் திறன் என்பது ஒரு அலகு பணம் வாங்கக்கூடிய பொருட்கள் மற்றும் சேவைகளின் அளவின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படும் நாணயத்தின் மதிப்பாகும். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு உண்டான ஆன்சர் வந்து நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன், பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொறுத்துக. நுகர்வோர் கூட்டுறவு, நுகர்வோர் கூட்டுறவுங்கிறது மானிய விகிதங்களை வழங்குகிறது. பொது விநியோக முறை, இது வந்து பார்த்திங்கன்னா தரமான பொருட்களை வழங்குறது தான் பொது விநியோக முறை. யூஎன்டிபி ஐக்கிய நாடுகள் சபை வளர்ச்சி திட்டம் தான் யூஎன்டிபி.
தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 2013 ஆம் ஆண்டு. கேரளா வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த ஏழ்மையுள்ள பகுதி. இதுக்குண்டான ஆப்ஷன் வந்து இங்கே ஆன்சராக நான் இங்கே கொடுத்துருக்கேன்.